வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டங்கள் என்ன? கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு April 15 வரை நீதிமன்ற காவல். டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கெடுபிடி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மேல்முறையீடு மனு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று அமல்படுத்துவதாக இருந்த சுங்க கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. ஒன்றிய அரசு அதிரடி உத்தரவு. தேர்தலுக்காக திடீர் மீனவர் மீது பாச நாடகத்தை பிரதமர் மோடி காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாஜக அரசு கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக எதுவும் செய்யவில்லை என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, கச்சத்தீவு பற்றிய புதிய விவரங்கள் வெளிப்படுவதால் முற்றிலும் இரட்டை நிலைப்பாட்டை கொண்ட திமுகவின் வேடம் கலைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் கச்சத்தீவு விவகாரத்தில் தேர்தலுக்காக திடீர் மீனவர் மீது பாச நாடகத்தை பாஜக அரசு அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் மீது பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி 3 என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் 45 நாட்கள் கால தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சில வங்கி கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் சில வங்கி கணக்குகளில் இருந்து அதைத் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு 1823 கோடி அபராதம் செலுத்த கோரி காங்கிரசுக்கு வருமான வரித்துறையினர் கடந்த வெள்ளிக்கிழமை நோட்டீஸ் அனுப்பினர். இந்நிலையில் வருமான வரித்துறையின் நோட்டீஸிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்த நிலையில் அபராதம் செலுத்துமாறு காங்கிரசுக்கு வருமான வரித்துறை மீண்டும் நேற்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கிடையே காங்கிரஸ் தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மக்களவை தேர்தலின் போது எந்த கட்சிக்கும் வருமான வரித்துறை இடையூறு ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியின் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்க மாட்டோம் என உறுதியளித்தார். மேலும் வழக்கின் விசாரணையை தேர்தலுக்கு பிறகு June 2 ஒத்திவைக்குமாறு கோரிக்கையும் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தற்போது எடுக்க வேண்டாம் என வருமான வரித்துறைக்கு அறிவுறுத்தி விசாரணையை July உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 21 அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதையொட்டி எதிர்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மற்றும் சரத்பவார், சமாஜ்வாடி தலைவரும் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், திமுக எம்பி திருச்சி சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தலைவரும் பங்கேற்றனர். போராட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, ஒரு சில கோடீஸ்வரர்களின் உதவியுடன் மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி மேட்சிங் பிக்சிங் செய்து வருகிறார் என்றும், இவிஎம் இல்லாமல் பாஜகவால் 180 இடங்களை கூட வெல்ல முடியாது என கடுமையாக விமர்சித்தார். பாஜகவால் என்னுடைய குரலை ஒடுக்க முடியாது என்ற ராகுல் காந்தி, காங்கிரசின் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை வைத்து நாட்டை நடத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முதல்வரின் உரையை திருச்சி சிவா ஆதரித்தார்.
அதில் சர்வாதிகாரத்தை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பாசிச பாஜக ஆட்சியை அகற்றுவோம் எனவும் பேசினார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மூலம் இந்தியா கூட்டணியை உடைக்க நினைத்த மோடியின் எண்ணம் தோல்வி அடைந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டு பேசினார். பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக மக்கள் தயாராக உள்ளதாகவும் முதல்வர் உரையை குறிப்பிட்டு அவர் பேசினார். 10 வருட பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை என திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு தற்போது தேர்தல் ஆணையத்தால் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று திருச்சி பீமா நகர் செடல் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு துரை வைகோ தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கினார். அப்போது திமுக முதன்மை செயலாளரும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான KN நேரு மார்சிங் பேட்டை ஒத்தக்கடை பெரிய மிளகு பாறை காமராஜபுரம் பொன்னகர் கருமண்டபம் ஆகிய இடங்களில் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு பொது மக்களிடையே உரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக திருவெரும்பூர் அருகே உள்ள திருநெடுங்குளத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் துரை வைகோ சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்த முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டு பேசினார். வாழ வந்தான் கோட்டை என்று சொல்லும் பொழுது உங்களை தேடி நாடி வரக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கின்ற அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாகத்தான் இந்த கோட்டையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக எந்த அளவுக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் எனக்கு நல்ல ஒரு ஆதரவை வழங்குகிறீர்களோ, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக எப்படி என்னை பார்க்கிறீர்களோ, அதே போன்று வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் April 19 அன்று நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான குரலாக நாடாளுமன்றத்திலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற குரலாக, நம்முடைய தொகுதி மக்களுடைய முன்னேற்றத்துக்கான குரலாக ஒலிக்க இருக்க வேண்டிய குரல் என்பது அண்ணன் வைகோருடைய புதல்வர் அவருடைய வைகோருடைய மகன் நம்முடைய அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு. பின்னர் பேசிய துரை வைகோ பாஜகவின் 10 வருட ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை என தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி துரை வைகோவிற்கு பொதுமக்கள் மற்றும் திமுக மதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜக என்ன பண்றாங்க, மக்களுக்கான விஷயங்கள் எதையும் செய்யறது இல்ல, மதத்தை வச்சு மக்கள் மத்தியில ஒரு குரோதத்தை அந்த மாதிரி வச்சு பிரச்சனை உருவாக்குறது. இப்ப நம்ம சிறுபான்மையில இருக்க சகோதரர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றேன், குடியுரிமை திருத்த சட்டம் அதே நிறைய காமன் சிவில் கோட் சட்டம் இந்த 2 சட்டத்தை வச்சு உங்க சிறுபான்மையினுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்குண்டான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 சட்டங்கள் குடியுரிமை திருத்த சட்டமும் சரி காமன் சிவில் சட்டம் இது 2 சட்டம் அமலுக்கு வராதுங்கிற வாக்குறுதி நம்முடைய முதலமைச்சர் அவங்க கொடுக்கறாங்க. இது மாதிரி மக்களுக்காக செயல்படும் ஒரு கூட்டணி தான் நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி. அதனால நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று வாதிடப்பட்டிருந்தது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருப்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பேச்சுவார்த்தை இருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. இதற்கிடையே செந்தில் பாலாஜி மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இதனை அடுத்து அவர் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு நீதிபதி அபய் S. ஓகா தலைமையிலான அமர்வில் வந்தது.
அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறினார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று விளக்கம் அளித்தார். அப்போது 1974 ஒப்பந்தப்படி தமிழக மீனவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாகவும், ஆனால் 2 மற்றொரு ஒப்பந்தம் மூலமாக அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டதாக கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தேர்தலுக்காக பதவி பிரமாணத்தை மீறும் வகையில் அரசின் கொள்கை முடிவுகளை ஜெய்சங்கர் வெளியிடுவதாக கண்டனம் தெரிவித்தார். அரசின் ரகசியங்களை வெளிப்படையாக கூறியதன் மூலம் மிக பெரிய தவறை செய்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உடல்நல குறைவு காரணமாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மக்களவை தேர்தலையொட்டி வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு நேற்று திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது. உடனே அவர் சென்னை 1000 பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு இருதய பிரச்சனை தொடர்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வு அறிவிப்பிற்கு முதலமைச்சர் MK Stalin மற்றும் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திரும்ப பெற்றுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 1228 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சென்னை புறநகரில் உள்ள 2 சுங்கச்சாவடிகள் உட்பட தமிழ்நாட்டில் 7 சுங்கச்சாவடிகளில் இன்று சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என ஒன்றிய அரசு அறிவித்திருந்தது. இதன் காரணமாக கட்டண உயர்வு அறிவிப்பிற்கு முதலமைச்சர் MK Stalin மற்றும் லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மற்றும் சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு முடிவை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திரும்ப பெறுவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுதோறும் ஏப்ரல் 1 சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட பொது பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹30.50 குறைக்கப்பட்டு 1930 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு விலையை மாற்றி அமைத்து வருகிறது. அதன் காரணமாக ஏப்ரல் மாதத்திற்கான சிலிண்டர் விலை இன்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹30.50 குறைக்கப்பட்டு இன்று முதல் 1930 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதற்கிடையே வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடையுள்ள சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி ₹818.50 விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பூரில் பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சமத்துவ இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் தில்லை நகர் பகுதியில் பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக சமத்துவ இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு மதம் மற்றும் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்ட இந்த சமத்துவ இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் இருந்த அமைதி இப்போது இல்லாத நிலை இருப்பதாகவும் சிறுபான்மையினருக்கான அச்ச உணர்வு மேலோங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலை மாற வேண்டும் என்பதற்காக இம்முறை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதோடு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளராக மதுரையை சேர்ந்த M. Rajiv Gandhi நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் மாணவர் பிரிவு உட்பட பல பிரிவுகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதில் அகில இந்திய தேசிய மாணவர் பிரிவு செயலாளராக
மதுரையை சேர்ந்த கே சி கோபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் நேரடி ஒப்புதலோடு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ராஜீவ் காந்திக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் மீர்பாஷா, தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பாலாஜி உட்பட பல நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஆர் அசோகன் பொது மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஆர் அசோகன் பொது மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி எம்எல்ஏ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இன்று ஏ பள்ளிப்பட்டி, அதிகாரப்பட்டி, கவுண்டம்பட்டி, பாப்பம்பாடி, தென்கரை கோட்டை, ஆலாபுரம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மற்றும் வேட்பாளர் அசோகன் இருவரும் சேர்ந்து உணவகத்தில் தோசை ஊற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க காவல்துறையினர் கொடி அணிவகுப்பை நடத்தினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றவும் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி உத்தரவின் பேரில் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் சோளிங்கரில் பேருந்து நிலையத்தில் தொடங்கி சோளிங்கர் காவல் நிலையம் வரை கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். மேலும் இக்கொடி அணிவகுப்பில் அரக்கோணம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், ராணிப்பேட்டை உட்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு மற்றும் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் குடியாத்தம் அருகே வெளிநாட்டு கோழி கம்பெனி நிர்வாகம் முன் அறிவிப்பின்றி மூடியதால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இயங்கி வரும் வெளிநாட்டு கோழி உற்பத்தி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் அகரம் சேரி, பல்லாளக்குப்பம், கொத்தமாரி குப்பம் ஆகிய கிராமத்திலும் செயல்பட்டு வருகிறது. இதில் 150 மேற்பட்ட பணியாளர்கள் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிறுவனத்தில் அரசு நிர்ணயித்த கூலி உயர்வை ஊழியர்களுக்கு கொடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென இன்று காலை நிறுவனத்தின் நுழைவாயிலில் கம்பெனி இன்று முதல் மூடப்படுகிறது என்றும் ஊழியர்களுக்கு இனிமேல் வேலை இல்லை என்றும் நோட்டீஸ் ஒட்டியதை கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து நிறுவனத்திடம் கேட்டதற்கு முறையான பதில் அளிக்காததால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராமத்துல சிபிஎஃப் கம்பெனி கோழி பண்ணல ஒர்க் பண்றோம். சுமார் ஒரு 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்றோம். 13 வருஷமா ஒர்க் பண்றோம். தினக்கூலி அடிப்படையில் ஒர்க் பண்றோம். கம்மி சம்பளத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கலெக்டர் அறிவிச்சு தான் கொஞ்சம் அதிகமான இந்த ஆண்டு அதிகமான சம்பளம் இருப்பதால் அவங்க கொடுக்க மறுத்தாங்க. நாங்கள் வந்து லேபர் ஆஃபீஸ் மூலிமா போய் இப்போ கேஸ் போட்டு ஒரு முடிவுக்கு வந்து அதோட குறைவான சம்பளம் தான் கலெக்டர் அறிவிச்ச குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறோம். 3 சம்பளம் கொடுத்தாங்க. 4வது மாதம் திடீர்னு வேலைக்கு வந்தபோது மறுநாள் வந்து கேட் அடிப்பு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் போய் செட்டில்மெண்ட் போட்டோம், நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு சொல்லிட்டு கேட் போட்டாங்க சார். ஏன் நாங்கள் வந்து இதை நம்பி தான் இருக்கிறோம். எல்லாம் 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அங்கே, வேறு இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது. இனிமேல் எங்களுக்கு இந்த கம்பெனி தான் வேலை வேணும், இல்லைன்னா எங்கள் குடும்பம் மொத்தம் நடுத்தரவு தான் போவோம், எல்லாம் தற்கொலைக்கு ஆளாகுவாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுமா அல்லது நிறைவேற்றாமல் இருக்குமா என்பதை பாஜக எங்கள் செயல்பாட்டில் பார்க்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் தேசிய செயலாளர் அப்துல் பாஷித் தலைமையில் இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என சொல்லுகிறார், அனைத்து கட்சியினருக்கும் இருக்கும் ஆசைதான் இது, ஆனால் அந்த வெற்றியை தீர்மானிக்க வேண்டியது பொதுமக்கள் எனவும் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றும் என சொல்கிறார்களே, திமுகவின் செயல்களை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என பாஜகவை விமர்சித்து பேசியுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கு உறுதி உண்டு. எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை பொதுமக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அதிமுக கூட்டணியில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அதிமுகவினருடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பார்த்தசாரதியின் பரப்புரை வாகனத்தில் வந்த பெண் வர்ணனையாளர் ஒருவர் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் மாறி மாறி பேசி முரசு சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பார்த்தசாரதி விஜயகாந்தின் மறைவால் பெண்களிடையே ஏற்பட்டுள்ள அனுதாபம் தன்னுடைய வெற்றிக்கு உதவும் என்று கூறினார். சென்னை பெருங்குடியில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வாக்கு சேகரிக்க சென்ற போது மாலை அணிவித்தும் வீரவாள் வழங்கியும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை பெருங்குடி பகுதியில் இன்று காலை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாக்கு சேகரிக்கும் வாகனத்தில் சென்ற தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு 182வது திமுக வட்டக்கழக செயலாளர் ஆறுமுகம் கிரேனில் ராட்சத ரோஜாப்பூ மாலை அணிவித்தும் மலர் தூவியும் வீர வாள் வழங்கியும் தலையில் கிரீடம் வைத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தார். அதேபோல் பெருங்குடி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற போது செல்லும் வழியெங்கும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மற்றும் மேற்கு பகுதி செயலாளர் எஸ் வி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 85 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6455 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 51640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 60 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 81800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகளில் சிவப்பு கம்பளம் பயன்படுத்த பாகிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானில் அரசின் செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த சிவப்பு கம்பள தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு நடைமுறையின்படி வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது மட்டும் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டங்கள் என்ன? கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு April 15 வரை நீதிமன்ற காவல். டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கெடுபிடி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மேல்முறையீடு மனு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று அமல்படுத்துவதாக இருந்த சுங்க கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. ஒன்றிய அரசு அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.